கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 13வது கேள்வியாக, நியாயப்பிரமாணத்தை மட்டும் கை கொண்டால் பரலோகம் போக முடியுமா? ஐயா, இதற்கு பதில் சொல்லும்படி கேட்குறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயாவுடைய கேள்வி என்னவென்றால், நியாயப்பிரமாணத்தை மட்டும் கடைபிடிச்சாலே போதுமா, பரலோகம் போயிடலாமா, பரலோகத்துக்கு போகிறதுக்கு அது போதுமானதானா என்று கேட்குறாரு. நியாயப்பிரமாணம் முழு உலகத்துக்கு கொடுக்கப்பட்டது அல்ல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. உபாகம 29:29 மறைவானது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, வெளியாக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தில் கட்டளைகள்லாம் நம்ம நடக்கும்படி நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் அது கொடுக்கப்பட்டதாக மோசே சொன்னார். அதனால் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள்னு சொல்லி ரோமர் 2:14 போட்டிருக்கு. அதனால் புறஜாதிகள் வந்து நியாயப்பிரமாணம் கிடையாது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான். அதாவது 100%-99% புறஜாதிகளாக இருக்காங்க, 1% தான் இஸ்ரேலர்களாக இருக்காங்க. அப்போ அந்த 1% நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டால் மற்ற 99% எப்படி ரட்சிக்கப்பட முடியும், எப்படி பரலோகம் போவாங்க? ஆகவே நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் பரலோகம் போனால் 99% அப்போ பரலோகத்துக்கு போகாமல் நரகத்துக்குள்ளே போவாங்க, அப்படி கடவுள் கொடுப்பாரா? அப்படி கிடையாது. அதனால் நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் 12 கோத்திரங்களுக்கு கையளிக்கப்பட்டதே தவிர முழு உலகத்துக்கு கிடையாது. முழு உலகத்துக்கு கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம்தான். சகல ஜாதிகளையும் சுவிசேஷம் சொல்லி சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் மேல் ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் கைகொள்ளும்படி உங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி மத்தேயு 28:19 சொன்னார்ல, அந்த உபதேசம்தான் முழு உலகத்துக்கு. அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றவங்க எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஆகுறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஆனாலே அவங்களுக்கு பரலோகம் கன்ஃபார்ம் ஆகுது. தேவன் பரலோகத்தில் இருப்பதுனால அவருடைய பிள்ளைகளும் பரலோகத்தில் தானே போக முடியும். அதனால் அந்த உபதேசத்தில் தான் பரலோகத்துக்கு போவாங்களே தவிர, நியாயப்பிரமாணத்தை கிரியக்காரர் யாவரும் சாபத்துக்களை இருக்காங்கன்னு சொல்லி கலாத்தியரில் 3:11 இருக்குது. நியாயப்பிரமாணத்தை உள்ளவங்க யாரும் நீதிமான் கிடையாதுன்னு 10 போட்டிருக்கு. 11 யாரும் கிரியக்காரர் நியாயப்பிரமாண கிரியெல்லாம் சாபத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயே 13வது வசனத்தில் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதுக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டாருன்னு போட்டிருக்கு. கலாத்தியர் 2:21 நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்குமே அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் அந்த கிறிஸ்துவின் கிருபையிலிருந்து விழுந்து போனவங்க தான் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிப்பாங்க. நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறவங்க முழுவதும் கிறிஸ்துவனுடைய கிருபையிலிருந்து விழுந்தீர்கள்னே பவுல் சொல்கிறான். அதனால் நியாயப்பிரமாணத்தை குறித்து இன்றைக்குள்ள செவத்திட்டே சபை மேன்மை பாராட்டுற மாதிரி, இன்றைக்குள்ள அறியாமையில் உள்ள சிலருக்கு மேன்மை பாராட்டுற மாதிரி, இந்த 10 கட்டளைகள் வந்து தொங்க போட்டு சில கோயிலில் தொங்க போட்டு அது மனப்பாடமாக சண்டை கிளாஸில் சொல்கிற மாதிரி நாம் சொல்லக்கூடாது. அந்த 10 கட்டளைகள் நீதிமானுக்கு விதிக்கப்படலைன்னு சொல்லி 1 தீமோத்தேயு 1:9 தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறான். நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படலை, அயோக்கியர்களுக்கு, அடங்காதவங்களுக்கு, கீழ்ப்படியாதவங்களுக்கு, தாய் தப்பமாரை அடிக்கிறவங்களுக்கு, தேவனுடைய இந்த எங்கள் சுவிசேஷத்துக்கு விரோதமாக இருக்கிற யாவருக்கும் அது இருக்கே தவிர வேறு அல்லன்னு சொல்லி அங்கே கடினமாகவே சொல்லியிருக்கிறான். இந்த 10 கற்பனைகளை இயேசு 2 மாற்றினார். மத்தேயு 22 வேதவார பரிசேயர்கிட்ட சொல்லும்போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறணும், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனத்துலேயும் அன்பு கூறணும். இந்த 2 கற்பனைகளில் 2 கட்டளைகளில் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அடங்கியிருக்குன்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 அன்பு கூறணும், அன்பு கூறணும்னு அன்பு என்ற வார்த்தை 2 வர்றதுனால ரோமர் 13:9 அன்பு என்ற அந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாண தொகை முழுவதும் அடங்கியிருக்குன்னு பவுல் அதில் எழுதுகிறான். தேவன் யூதருக்கு மாத்திரம் தேவனா, புறஜாதிகளுக்கும் தேவன் தானே, தேவன் வந்து புறஜாதிகளிருந்து நம்மை அழைச்சிருக்காரேன்னு சொல்லி பவுல் சொல்கிறான். அதனால் முழு உலகத்துக்கு உள்ள சத்தியம் இயேசுவின் உபதேசமே தவிர, அதில் தான் அவன் பரலோகத்துக்கு போக முடியுமே தவிர, நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் நீதிமானாகிறதில்ல.
நியாயப்பிரமாணத்தினால் எவனும் பரலோகம் போகிறதில்ல. இந்த காரியங்களை கிறிஸ்தவங்களாகி நீங்கள் புரிஞ்சு அதுக்கு விலகி இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.